இந்த இடம் சிங்காநல்லூர் குளத்தின் பின்பகுதியாகும். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இங்கு வந்திருந்தோம். இந்த இடத்தை கடக்கும் போது அம்மா திடீரென்று ஆடலோடகம் என்றார். ஆடலோடகம் என்றால் என்ன அம்மா என்று கேட்டேன். ஆடுகளை விரட்டும் செடி என்ற மலையாள சொல்லே அது என்றார். அடுத்து இந்த செடியின் அருகே போய் இதுதான் அது என்றார். ஆடாத்தோடை என்று தமிழிலும் வாசிகா என்று சமஸ்கிருதத்திலும் அழைக்கப்படுகிறது. ஆடாத்தோடை என்பதற்கு ஆடுகள் தொடாத செடி என்று பொருள். வாசிகா என்பதற்கு துர்நாற்றம் வீசும் செடி என்று அர்த்தம். இந்தியில் இதனை ஆடுசா என்று அழைக்கப்படுகிறது. மலபார் நட் என்பது இதன் ஆங்கில பெயராகும். இதன் இன்றைய தாவரவியல் பெயர் ஜஸ்டீசியா ஆடாத்தோடை என்பதாகும். கடந்த 200 ஆண்டுகளில் இந்த தாவரவியல் பெயர் பல்வேறு மாற்றங்களை கண்டிருக்கிறது. முதலில் ஜஸ்டீசியா ஆடாத்தோடை என்றும், பின்னர் ஆடாத்தோடை வாசிகா என்றும், அதற்கடுத்து ஜஸ்டீசியா ஜெயிலிகானா என்றும் அழைக்கப்பட்டது. முதல் பெயரில் உள்ள ஆடாத்தோடை என்ற சொல்லானது ஆடாத்தோடை என்ற தமிழ் சொல்லின் பிழையான வடிவமாகும். இரண்டாவது பெயரிலும் இந்த பிழையான தமிழ் சொல்லை காண்கிறோம். மூன்றாவது பெயரில் உள்ள ஜெயிலிகானா என்ற லத்தீன் சொல் இன்றைய சிலோனை குறிக்கும். சிலோன் என்பது இன்றைய இலங்கை ஆகும். ஜஸ்டீசியா ஆடாத்தோடை என்பது இன்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் தாவரவியல் பெயராகும். இந்த பெயரை தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் கார்ல் லினேயஸ் அவர்கள் 1753 ஆண்டு சூட்டினார். பொருளுள்ள தமிழ் சொல்லான ஆடாத்தோடை என்பதை பொருளற்ற சொல்லான ஆடாத்தோடை என்று அவர் தவறுதலாக எழுதிவிட்டார். அந்த தவறு கடந்த 250 ஆண்டுகளாக நீடிக்கிறது. அந்த தவறை மாற்ற அறிவியல் சமூகம் இன்றளவிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். விரைப்பான பசுமையான பல ஆண்டுகள் வாழக்கூடிய பல கிளைகள் கொண்ட குத்துச்செடி இது. சுமார் 1-6 மீட்டர் உயரம் வரை வளரும் இந்த செடியில் இருந்து துர்நாற்றம் வீசுகிறது. இலைகள். இலைகள் நேரெதிரில் அமைந்துள்ளன. நீள்வட்ட வாழை போன்ற வடிவத்தை கொண்டுள்ளன. அவற்றின் விளிம்புகள் முழுமையாக இருப்பதை பார்க்கிறோம். அவற்றின் நுனிகள் கூர்மையாக உள்ளன. இலையடி செதில்கள் இந்த தாவரத்தில் இல்லை. 5-30 சென்டிமீட்டர் நீளத்தை அவை கொண்டுள்ளன. தண்டானது மேல்புறத்தில் மென்மையாகவும் கீழ்ப்புறத்தில் கெட்டியாகவும் மரத்தை போன்று உள்ளது. பூக்கள். இருபால் தன்மையை பூக்கள் கொண்டுள்ளன. பூக்கள் பெரிதாக உள்ளன. அவற்றின் தொண்டை பகுதியில் வெள்ளை கோடோடு கூடிய சிவப்பு அல்லது மஞ்சள் கோடுகள் இருப்பதை காண முடிகிறது. ஒரே ஒரு தளத்தில் மட்டுமே பூவின் ஒரு பகுதியானது மீதமுள்ள பகுதியைப் போல் இருக்கிறது. தண்டுக்கும் இலையுக்கும் உள்ள இடைவெளியில் இருந்து வளரும் பெரிய பெரிய செதில் இலைகள் கொண்ட கதிர்தண்டில் இருந்த பூக்கள் பூக்கின்றன. அல்லிவட்டம் 2 உதடுகளை கொண்டுள்ளது. 5 வெள்ளை நிறத்திலான வழுவழுப்பான இதழ்களை கொண்டுள்ளது. அல்லிவட்ட குழாய் சுமார் 2 சென்டிமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. இந்த இதழ்கள் நீள்வட்ட வடிவம் கொண்டு வளைந்து உள்ளன. மொத்தத்தில் 7-8 சென்டிமீட்டர் நீளத்தையும் 3-4 சென்டிமீட்டர் அகலத்தையும் பூக்கள் கொண்டிருக்கின்றன.
அல்லிவட்ட இதழ்கள் வட்ட வடிவத்தை கொண்டுள்ளன. சுமார் 1 சென்டிமீட்டர் நீள அகலத்தை அவை கொண்டுள்ளன. புள்ளிவட்டம். 5 கூர்மையான வாழை போன்ற இதழ்களை கொண்டிருக்கிறது. பூக்கும் காலம். மகரந்த சேர்க்கையானது பல்வேறு பூச்சிகளாலும் தேன் சிட்டுக்களாலும் சாத்தியமாகின்றது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஜனவரியிலிருந்து மே மாதத்துக்குள் இந்த செடியின் பூக்கள் பூக்கின்றன. வேனில் காலத்தில் இலைகள் உதிர்கின்றன. மகரந்த தண்டுகள். 2 மகரந்த தண்டுகள் உள்ளன. அவை பூக்களின் இதழ்களோடு ஒட்டிய நிலையில் உள்ளன. சூழ்தண்டானது வளைந்து இருக்கிறது. சுமார் 2.5 சென்டிமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. இந்த செடியின் ஒவ்வொரு காயிலும் உரையால் மூடப்பட்ட 4 விதைகள் இருக்கின்றன. இந்த தாவரமானது அக்காந்தசிய பெருங்குடும்பத்தில் உள்ள ஜஸ்டிசியா உட்பிரிவின் ஒரு அங்கமாகும். இந்த செடியிலிருந்து எடுக்கப்படும் சாரானது பூச்சிகளையும் ஒட்டுண்ணிகளையும் அழிக்கும் தன்மையை கொண்டுள்ளது. இதன் வேரிலிருந்து எடுக்கப்படும் சாரானது சளி, இருமல், இழைப்பு போன்ற நோய்களை குணப்படுத்தும் தன்மையை கொண்டிருக்கிறது. இந்த சாரில் வாசசன் என்ற வேதிப்பொருள் இருக்கிறது. அதுவே இந்த நோய்களை குணப்படுத்துகிறது. மேற்கிலிருந்து வந்த வெள்ளையர்கள் இந்தியாவிலிருந்து பல்வேறு தாவரங்களை தங்கள் நாட்டிற்கு எடுத்து சென்றனர். 17ஆம் நூற்றாண்டில் அது தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டில் அது தன் உச்சத்தை அடைந்தது. பொட்டானிக்கல் கார்டன் என்று அழைக்கப்படும் தாவரவியலின் தோட்டங்களின் தலைமை பீடமான லண்டன் மாநகரில் உள்ள ஹியூ கார்டனை இவை சென்றடைந்தன. இவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்ட தாவரங்களின் முதலாக எடுத்துச் செல்லப்பட்ட தாவரம் இந்த ஆடாதொடைதான். இதற்கான பதிவு 1699ஆம் ஆண்டில் உள்ள ஒரு ஆவணத்தில் உள்ளது. இந்தியாவில் உபயோகிக்கப்படும் மூலிகை தாவரங்களில் முதன்மையானது இதுவே என்று 2007ஆம் ஆண்டில் ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 100 டன் ஆடாதொடை செடிகள் சேகரிக்கப்படுகின்றன. அவை அனைத்தும் இயற்கையிலிருந்தே சேகரிக்கப்படுகின்றன என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நன்றி.